வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இந்த பார்க்குறீங்கள ஒரு மலைக்கு மேலே நான் நின்றுட்டு இருக்க மாதிரி, இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய, அதாவது சீவலப்பேரி ரோட்டில் இருக்கக்கூடிய மருகால்தலை ஊரில் இருக்கும் பூலுடையார் சாஸ்தா கோவிலோட அழகிய தோற்றம் தான். அந்த கோயிலுக்கு வந்து சில தினங்களுக்கு முன்பு நான் போயிருந்தேன், அதாவது என்னோடய என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி அப்படின்னு நாங்கள் போயிருந்தேன். ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். நல்ல ஒரு வெயில். இந்த கோயில் வந்து இந்த திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலின்னு இல்லை, இந்த ஊர் வந்து எவ்வளவோ பேருக்கு வந்து இந்த கோயில் முறை உண்டு. இந்த கோயில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சாஸ்தா கோயிலில் அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்து நான் பார்த்துருக்கேன். வேறு நிறைய கோயில்கள்லையும் வரும், ஆனால் இந்த கோயில் நிறைய பேருக்கு பாத்தியப்பட்ட கோயில். என்னோடய கோயில், அதாவது என்னோடய சாஸ்தா கோயில் வந்து சேதிங்கல்லூர் அருகே இருக்கக்கூடிய சுந்தரபாண்டிய சாஸ்தா கோயில். ஆனால் என்னோடய மனைவி வழி வகைரா வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த கோயில் உண்டு. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மலையில் அப்படியே ஏறி போகிறது, அது ஒரு மனசுக்குற சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்து போவோம் அப்படின்னு வந்திருக்கேன். இது நான் 2வது முறை வருகிறேன் இந்த கோயிலுக்கு. நல்ல அருமையாக இருக்கும். நான் அப்புறம் என்னோடய மனைவி, வீட்டில் இருக்கவங்க, சின்ன பசங்க எல்லோரும், மொத்தமாக எல்லோரும் வந்திருந்தோம். நல்ல, அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த குலதெய்வ வழிபாடு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த குடும்பங்கள் வந்து நல்லாயிருக்கும், அது 100% உண்மை. இந்த பார்த்தீங்களா, பசங்க நாங்கள் எல்லோரும் அப்படி ஜாலியாக பேசிட்டு இங்கே போகிறோம். ஆனால் உண்மையில் வந்து இந்த குலதெய்வ கோயிலை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னா, நம்மளோட முன்னோர்கள், முன்னோருக்கு முன்னோர்னு, அதாவது எத்தனையோ தலைமுறைகள் வந்து இங்கே தான் வந்து நின்றுருக்காங்க. அவங்க எல்லோரும் ஒவ்வொரு ஊர்களில் எங்கெங்கே இருந்திருந்தாலும், ஆனால் இந்த இடத்துக்கு வந்து அவங்க சங்கமிச்சிருப்பாங்க. அப்போது இந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன், ஒரு பவர் உண்டு. அவங்க எல்லோரும் வந்து நின்ற இடத்துல வந்து அவங்க எல்லோரும் வந்து நமக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம். திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் தான் அதிகமாக நீங்கள் வந்து சாஸ்தா கோயில்களை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 60-70% சாஸ்தா கோயில்கள் வந்து திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் தான் இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதன் சுற்று வட்டாரங்கள் தான் இருக்குது. மற்ற ஊர்களில் வந்து சொல்லப்போனால் குறைவு தான். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு எல்லாருமே வந்து நீனெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக இங்கே தான் வருவாங்க. நாங்கள்லாம் வந்து சுந்தரபாண்டி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கடுத்து இங்கே வருவோம். இந்த பார்க்குறீங்களா, அந்த சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அது ஒரு சின்ன இது, அதுக்குள்ளே தான் போய் கும்பிடுவாங்க. அப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்களா, மேலே கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மேலே நின்று ஒரு சின்ன ஏரியல் வியூ மாதிரி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வெயில் அதுக்கடுத்து கூடிடும் அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட 12 மணி தாண்டிட்டு அதுக்கடுத்தாலும் வெயில் ரொம்ப கூடிடும் சொல்லி அப்படியே, ஏன்னா சின்ன பசங்களாக வேறு இருக்காங்க, சரி வெயில் தாங்க முடியாது அப்படின்னு எல்லோரும் அப்படியே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பொதுவாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், வயசானவங்க, அவங்க எல்லாருமே வந்து மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பாட்டில்லாம் வச்சுக்கோங்க. நடு நடுவாக வந்து அமர்ந்து போகிறதுக்கு வந்து சின்ன மண்டபம் மாதிரிலாம் கட்டி விட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக வரலாம், நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய ஒய்ஃபோட அக்கா பொண்ணு. இந்த பொண்ணு வந்து இப்போ இறங்கி வரும்போது என்ன சொல்லுதுன்னு கேளுங்களா. சக்தி என்ன ஜாலியா இருக்கா? ஜாலியாவே இல்லையாப்பா, சூடா இருக்கு காலே, முடியல. முடியலையா? சரி சரி, இந்தாங்க வா வா வாங்க, போயிடலாம் போயிடலாம். இப்போ அந்த நிழல் உட்காரு. ஆனால் என்ன பண்ணுங்க, அதாவது குடும்பமாக எல்லாருமா ஒன்றா சேர்ந்து வந்து இந்த மாதிரி கோயில்கள்லாம் போகிறதுங்கிறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வாயிட்டு. கிட்டத்தட்ட இப்போ சுந்தரபாண்டி சாஸ்தா கோயிலுக்கு வந்து நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து போய் ரொம்ப காலமே ஆகிட்டுன்னு சொல்லலாம். எல்லோரும் ஒவ்வொரு திசையில் அங்கங்கே இருக்காங்க. ஆனாலும் முத்திரத்துக்கு வந்து ஒன்று கூடணும் அப்படிங்கிற கணக்கில் நாங்களாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற டைம் வரைக்கும் ஓரளவுக்கு எல்லோரும் ஒன்றா வந்துட்டு இருந்தோம், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாம் மிகவும் குறைஞ்சி போச்சு. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு முக்கியமான விஷயம், அதை நம்ம விடக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கோயில் எங்கே போய் நின்று என்ன பண்ணாலும் சரி, இந்த குலதெய்வம் தான் வந்து முதல்லங்க, இதுதான் முதல் கடவுள் அப்படின்னு வந்து எழுதப்படாத ஒரு விதிங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் வந்து திருப்பதி, ராமேஸ்வரம் எங்கே போனாலும் குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு.